வணக்கம். எல்லாருக்கும் ஹாப்பி விமன்ஸ் டே. ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கு உங்க கூட பேசுறதுல. நான் இப்போது ஒர்க்கிங் அஸ் அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் இன்கம் டேக்ஸ் சென்னை, 2020 பேட்ச் ஆஃப் IRS. என்னோட யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷன் பார்த்தீங்கன்னா 2015 நான் காலேஜ் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் சென்னை வந்து ஸ்டார்ட் பண்ணுது. நான் மதுரை தான் படித்தது, ஃபேட்டிமா காலேஜ். அப்புறம் ஸ்கூலிங் வந்து மதுரையிலேயே தான், காலவாசலில் மதுரை KNPM ஹையர் செகண்டரி ஸ்கூல். இங்கே முடித்ததுக்கப்புறம் நான் என்னோடய ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணேன். அஃப்கோர்ஸ் இது விமன் ஆஸ்பிரன்ஸ்க்கு பர்டிகுலராக நான் எனக்கு சொல்லணும்னு நினைக்கிறது, நிறைய ஸ்ட்ரகிள் வரும், எந்த இடத்துலையுமே உங்களை விட்டு கொடுக்க வேண்டாம். கண்டிப்பாக நம்மளோட அச்சீவ்மெண்ட் ஒரு நாள் இருக்கும், அதுக்காக கன்சிஸ்டண்ட்டாக நம்மளோட எஃபர்ட்டை போட்டே இருக்கணும். எந்த இடத்துலையும் நம்ம தடங்கள் ஒரு பிரச்சனை வருதுன்னு சொல்லிட்டு அதுக்காக விட்டு கொடுக்க தேவையில்லை நம்மளோட கோலை. ஆனால் அட் த சேம் டைம் கால்குலேட்டிவ் ரிஸ்க்னு ஒன்று இருக்குது. நம்மளுக்குன்னு ஒரு ஒர்க் வச்சுட்டு, ஒரு சின்ன சின்ன ஒர்க், அது எந்தவா வேணாலும் இருக்கலாம், அது கூடயே நம்ம வந்து நம்ம ப்ரிப்பரேஷனை கண்டினியூ பண்ணுறது வந்து ரொம்ப நல்ல விஷயம். அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிறப்ப அதை மிஸ் பண்ணிட வேண்டாம்னு நான் சொல்கிறேன். உங்களுக்கு வீட்டில் சப்போர்ட் பண்ணுவாங்க, சம்டைம்ஸ் சப்போர்ட் பண்ணாமலும் போகலாம், புரிஞ்சுக்காமல் போகலாம், எல்லா விஷயமா எல்லாமே இஷ்யூ ஆகலாம். பட் எந்த இடத்துலையுமே வந்து நீங்கள் செலக்ட் பண்ண கோலுக்கு நீங்கள் தான் வந்து முக்கியத்துவம் கொடுக்க முடியும். ஸோ அஸ் அ உமனாக பாரதிதாசன் சொன்ன மாதிரி, நம்ம வந்து ஒரு நல்ல இடத்துக்கு போகிறப்போ நம்மளால் அந்த இடமே வந்து சிறப்பு பெறும். பெண்கள் எல்லாம் கல்வி கற்று ஒரு அதிகாரத்தை பெறும் பொழுதும், அரசியலில் ஈடுபடும் பொழுதும் அந்த நாட்டுக்கே வந்து நல்லது அப்படிங்கிறது தான் அவருடைய குடும்ப விளக்கில் இருக்கக்கூடிய கவிதை. நான் தமிழ் லிட்ரேச்சர் தான் ஆப்ஷனலாக எடுத்து படிச்சுட்டு இருந்தேன். ஸோ கண்டிப்பாக முடியும். நம்மளுக்கு முன்னாடி நிறைய பேர் இந்த பாதையை கடந்து போயிருக்காங்க. அந்த அளவில் நம்மளுக்கு முன்னாடி நிறைய ரோல் மாடல் இருக்கிறப்போ நம்மளாலேயும் அதை பண்ண முடியும். அவங்க கடந்த சவால்கள், பிரச்சனைகள், நிறைய தடைகளை தாண்டி நம்மளும் அவங்க போன பாதையிலே தான் போயிட்டுருக்கோம். இது எந்த ஒரு பிரச்சனை வரும்பொழுதும் அது புதுசாக நம்மளுக்கு தான் வருதுங்கிறது இல்லை. ஒரு முக்கியமான விஷயம் நான் சொல்லிக்கிறது, பெண்கள்கிட்ட நிறைய பொட்டென்ஷியல் இருக்குது. நம்மளே நம்மளை வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணிடாமல் நம்மளுக்கு இருக்கக்கூடிய செல்ஃப் கான்ஃபிடென்ஸோடு நம்ம எப்பயுமே கண்டினியூ பண்ணி எந்த ஒரு விஷயம்னாலும் நம்மளால் கம்ப்ளீட் பண்ண முடியும். யூபிஎஸ்சி ஆஸ்பிரன்ஸ்க்கு சங்கர் அகாடமி இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுக்குது. ஆல் தி வெரி பெஸ்ட், சிறப்பாக பண்ணுங்கள். தேங்க்யூ.